ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சண்டேனாலே எல்லாருமே நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தான் செய்வோம். ஸோ பிரியாணிக்கு அடுத்து ரொம்ப டேஸ்டியான ரைஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய்பால் சாதம் தாங்க. ஸோ தேங்காய்பால் சாதம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊறுனா போதுங்க. ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. ஸோ பாஸ்மதி ரைஸில் தேங்காய்பால் சாதம் பண்ணையில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்றத 1 பை 1 பார்த்துடலாம். இதுக்கு மெயின் முக்கியமானது பார்த்திங்கன்னா தேங்காய்பால் தான். ஸோ தேங்காய்பால் பார்த்திங்கன்னா 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டும் நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரைஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே ஊற வச்சிடாதீங்க, ரைஸ் உடஞ்சிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ரைஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும். வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஸ்லைஸாக 2 கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி இலை 2 எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு அதையும் எடுத்துக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நான் சின்ன சைஸ் தக்காளி வந்து ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தக்காளி ரொம்ப தேவைப்படாது நம்மளுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் தேங்காய்பால் சாதத்துக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேங்காய்பாலுக்கு வந்து நம்ம வந்து தேங்காய்பால் சாதம் பண்ணாலும் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய்பால் சாதத்தோட சிக்கன் போட்டு கொஞ்சம் பண்ணுறேன். ஸோ சிக்கனோட ஃப்ளேவர் அதில் இறங்கையில் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸ் இதை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அந்த தேங்காய்பால் வெங்காயம் இது மட்டும் போட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு மீதி பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்ட் ஆயில் கடலெண்ணெய் தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு பிரியாணி இலையை சேர்த்து ஒரு 1 மினிட் நல்லா அந்த ஹீட்லேயே வதக்கிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிடுங்க. ஸோ பிரியாணிக்கு நம்ம வந்து ஒரு கோல்டன் ப்ரௌனில் வதக்குவோம். ஸோ அந்த லெவலுக்கு இதை வதக்க தேவையில்லை. நம்ம டிரான்ஸ்லூசன்ட் கலரில் அந்த வெங்காயம் கலர் மாறினா போதும். ஸோ அந்த அளவுக்கு இதை வதக்குனா போதும். அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய்பால் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி அதிகம் தேவைப்படாது. சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம அந்த கலருக்காக நம்ம ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். அடுத்து கொத்தமல்லி இலைகளையும் புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே லேசாக நீங்கள் நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த புதினாவோட மணம் நல்லா வரும் நம்மளுக்கு. சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த சிக்கனோட ஸ்டாக் இதில் இறங்குறதுக்காக தான் நம்ம சிக்கன் பீசஸ் போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த அதில் இருக்கிற எசன்ஸ் வந்து இதில் நல்லா இறங்கையில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் நான் சிக்கன் போட்டிருக்கேன். ஸோ இதோட சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனோட பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப தேவைப்படாது. ஸோ ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் குக் ஆகும். ஸோ அப்போ தான் ரைஸ் போட்டு நம்ம தேங்காய்பால்லாம் ஊற்றியில் வந்து அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 60% நல்லாவே குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1/2 மூடி தேங்காய் வந்து நான் 1 பால் 2 பால் சேர்த்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் 2.5 வந்து இந்த இதே மெஷரிங் இதில் வந்து நான் 2.5 கப் அரிசி சேர்த்தேன். ஸோ இதுலேயும் நான் 2.5 கப் பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது தேங்காய் பால். ஸோ அதை நான் சேர்த்துக்கிறேன். மீதி 2.5 பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் மெஷர்மெண்ட். இதுக்கு தண்ணியும் சேர்த்து 5 கப்பு வர அளவுக்கு நான் வந்து மெஷர் பண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக குழையாமல் நல்லா கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். ஸோ இப்போ ஒருக்கா நம்ம தேங்காய் பாலும் தண்ணி ஊற்றினதுனால நம்ம ஒருக்கா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லிட்டு போட்டு மூடி ஒரே ஒரு கொதி மட்டும் நல்லா வந்து அது கொதிக்கணும்.
பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைஸை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த ரைஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேஸாக அப்படியே அதை கிளறி விட்டுக்கலாம். ஸோ அரிசி உடையாமல் நம்ம ஜென்டலாக லேஸாக கிளறி விட்டால் போதும். ஸோ நான் தேங்காய் பால் சேர்க்கையிலே பார்த்திங்கன்னா நான் உப்பு இதுக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டேன். ஸோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ குக்கர் லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வரட்டும். ஸோ ஆவி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம விசில் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வந்துடுச்சு, நான் விசில் போட்டுட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் அதில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தேங்காய் பால் சாதம். ஸோ இங்கே பாருங்கள் அந்த ரைஸ் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ நல்லா நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிளறையில் பார்த்திங்கன்னா சைட்லேருந்து எடுத்து விடுங்க. ஸோ அப்போ தான் அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நான் நல்லா அழகாக உதிரியாக விழுவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால் சாதம் பார்த்தோம் நம்ம வ்ளாகில். ஸோ என் பசங்க வீட்டில் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த சண்டே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைலில் தேங்காய் பால் சாதம் செஞ்சு பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரைஸோட பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இல்லாட்டி மட்டன் கிரேவியோட சாப்பிடையில சூப்பராக இருக்குங்க. இந்த ரைஸ் மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு தூவிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் முந்திரி பருப்பு சேர்க்கனா நம்ம பட்டை கிராம்பு தாளிக்கிறோட அதுலேயே கூட நீங்கள் கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரைஸோடு சேர்த்து எடுத்து சாப்பிடையில நல்லா ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு இந்த தேங்காய் பால் சாதம். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஹோப் உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அவர் ஸ்ரீஸ் ஃபேமிலி ப்ளாக் சேனல். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.